தேனியில் உயர்நீதிமன்ற சிறப்பு அரசு வழக்கறிஞர் என கூறி தேனி மாவட்ட ஆட்சியருக்கு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி வழக்கறிஞர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? மதுரை சம்மட்டிபுரம் தொகுதியில் உள்ள பாரதியார் நகரைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். இவர் கடந்த ஜனவரி 30 தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனாவுக்கு இமெயில் மூலம் புகார் ஒன்றை அனுப்பியுள்ளார். நாராயண தேவன்பட்டியில் இயங்கும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் சந்திரசேகரன் என்பவர் தன் மீது தவறான கருத்துக்களை பரப்பி வருவதால் அவர் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அந்த புகார் கிடைக்கப்பெற்ற மாவட்ட ஆட்சியர் புகார் மீது உரிய விசாரணை எடுக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் முதன்மை கல்வி அலுவலர் விசாரணையை தொடங்கி நடத்தி வந்தார். இந்நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட ராமகிருஷ்ணன் தனது புகார் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துள்ளார். தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக பணிபுரிந்து வருவதாகவும் தனது புகார் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியருக்கே மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்ந்து குறுஞ்செய்திகளை அனுப்பி தொந்தரவு செய்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் ஆட்சியர் சஜீவனா. இதனால் நேர்முக உதவியாளர் சிந்து மூலம் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் தேனி நகர போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. விசாரணையில் ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுத்தவர் ஒரு வழக்கறிஞரே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. கேரளாவில் வேறொருவர் பெயரில் உள்ள சட்டப்படிப்பு சான்றிதழை மோசடியாக பயன்படுத்தி தன்னை ஒரு வழக்கறிஞர் என்று ராமகிருஷ்ணன் அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பது அம்பலமானது. சிறப்பு நீதிமன்றங்களில் மட்டுமே இருக்கும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பதவியை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருப்பதாக கூறியதன் மூலமாகவே அவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். நாராயண தேவன்பட்டியில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியரின் சகோதரருக்கு சில குடும்ப பிரச்சனை இருந்துள்ளது. இந்த குடும்ப பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராவதாக கூறி பணம் வாங்கியிருக்கிறார் இந்த போலி வழக்கறிஞர். ஆனால் அவர் எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்காததால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த விரோதத்தை மனதில் வைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகாரளித்திருப்பது விசாரணையில் வெட்ட வெளிச்சமானது. அது மட்டுமல்லாமல் மதுரை SS காலனி காவல் நிலையத்தில் போலி வழக்கறிஞர் என்ற வழக்கு ராமகிருஷ்ணன் மீது இருக்கிறது. ஒரத்தநாடு, ராயப்பன்பட்டி ஆகிய காவல் நிலையங்களிலும் திருட்டு, மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் அவர் மீது நிலுவையிலிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த லட்சணத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்ந்து போன் செய்து தனது கேடி பில்லா வேலையை அரங்கேற்ற முயன்றிருக்கிறார் ராமகிருஷ்ணன். அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.